Hi friends, welcome to Press Work Wings. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். என்ன ரெசிபினா, ராகி மாவை வச்சு நம்ம பக்கோடா எப்படி பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாம். ரொம்பவே சூப்பரா டேஸ்டா இருக்கும், நல்லா கிறிஸ்பியா இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ராகி பக்கோடா செய்கிறதுக்காக ஒரு கப் அளவுக்கு வந்து ராகி மாவு எடுத்துருக்கிறேன், 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து அரிசி மாவு எடுத்துருக்கிறேன், அப்புறமா 1 கைப்பிடி அளவுக்கு வடித்த சாதம் எடுத்துருக்கிறேன். நீங்கள் குக்கரில் வச்ச சாதமாக இருந்தால் கூட ஓகே தான். அப்புறமா வந்து 3 குழிக்கரண்டி அளவுக்கு வந்து தோசை மாவு எடுத்துருக்கிறேன். நீங்கள் இட்லி மாவு இல்லை தோசை மாவு எதுனாலுமே எடுத்துக்கலாம், புளிச்ச மாவாக இருக்கட்டும். அப்புறமா தேவையான அளவு தூள் உப்பு சேர்த்துருக்கிறேன். அப்புறமா வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் வந்து இதோட சேர்த்துக்கலாம். அப்புறமா 2 பச்சை மிளகாய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறம் வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி, இதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் வந்து சேர்த்துருக்கிறேன். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மொத்தமாக வந்து நம்ம இந்த மாதிரி கையால் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அதுக்காக வந்து சப்பாத்தி மாவு மாதிரி இப்போ செய்யக்கூடாது. பக்கோடாவுக்கு வந்து நம்ம கொஞ்சம் அப்படியே உதிரியாக தான் நம்ம போடுவோம், அதனால் வந்து அந்த மாதிரி இருக்கிற மாதிரி நம்ம வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதில் வந்து நான் கொஞ்சமாக தண்ணி சேர்க்குறேன், நீங்கள் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் தண்ணி சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா வந்து பிசைஞ்சு விட்டுக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்த்து நீங்கள் போட்டிங்கன்னா எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி இந்த அளவுக்கு வந்து பிசைஞ்சுக்கோங்க. நாங்கள் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் வந்து நான் தண்ணி சேர்த்துருக்குறேன். இப்போ வந்து ஒரு வடைசட்டியில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காய்ஞ்சதும் சின்ன சின்னதாக வந்து நம்ம பக்கோடாவை வந்து போட்டு எடுத்துடலாம். எண்ணெய் வந்து ஒரு நல்ல ஹீட்டு, மீடியம் ஹீட் ஆனதோடனே போடுங்க. இந்த மாதிரி போட்ட உடனே எப்படி பொரியணும், நீங்கள் எண்ணெய் சூடாகாமல் போட்டிங்கன்னா அப்புறம் வந்து ஃபுல்லாகவே இந்த கீழே ஒட்டிடும். எண்ணெய் சூடானதுமே வந்து நீங்கள் போடுங்க. கொஞ்ச நேரம் இந்த பொரியிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். நல்ல ஒரு சைடு வந்து நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம இன்னொரு பக்கத்தை வந்து திருப்பி விட்டுக்கலாம். 1-2 நிமிஷம் போல் ஆகும். இது வந்து நல்லாவே வந்து ஃப்ரை ஆகணும், கிறிஸ்பியாக இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து மாவு எடுக்கிறப்போ ரொம்ப நிறையா எடுக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போடுங்க. அப்போ தான் வந்து நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ வந்து கீழ் பக்கம் வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, அதனால் நம்ம வந்து திருப்பி விட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃபுல்லாக. ஒரு 5 மினிட்ஸ்லேயே வந்து நல்லா வந்து ஃப்ரை ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஈவினிங் டைமத்தில் வந்துட்டு குழந்தைங்க ஏதாவது ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னா நம்ம டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம். ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் காஃபியோடு வச்சுட்டு இந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்றப்போ. நீங்களும் வந்து ராகி பக்கோடா வந்து செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.